டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றிய பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சில உரைகள் இன்று நாம் சுதந்திரத்தின் அமிர்த பெருவிழாவை கொண்டாடும்போது கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் நாட்டிற்காக தங்கள் இன்னுயிரை அர்ப்பணித்தவர்கள் இராணுவ வீரர்கள் காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் பொதுமக்களின் பிரதிநிதிகள் உள்ளாட்சி நிர்வாகிகள் மாநில நிர்வாகம் அல்லது மத்திய நிர்வாகம் என நாட்டை காத்தவர்கள் மற்றும் நாட்டின் தீர்மானங்களை நிறைவேற்றியவர்கள் ஆகியோரின் பங்களிப்புகளை நினைவு கூறுவோம் சில காரணங்களால் வரலாற்றில் குறிப்பிடப்படாத அல்லது மறக்கப்பட்ட அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களையும் நினைவுகூறும் முயற்சி இந்தியாவின் ஒவ்வொரு மூலையிலும் மேற்கொள்ளப்பட்டது இன்று தேசம் அத்தகைய அனைத்து தலைவர்களையும் மாவீரர்களையும் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் கண்டுபிடித்து அவர்களின் தியாகங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறது அமிர்த பெருவிழா நிகழ்ச்சியின் போது இந்த எல்லா வீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் வாய்ப்பு கிடைத்தது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்த நாட்டின் கோடிக்கணக்கான குடிமக்கள் ஆற்றிய பங்களிப்பையும் இன்று நாம் நினைவுகூர வேண்டும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால இந்த பயணம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது பொன்னான மற்றும் சவாலான காலங்களுக்கு மத்தியில் நமது நாட்டு மக்கள் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளனர் அவர்கள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டனர் ஒருபோதும் அவர்கள் முயற்சிகளை கைவிடவில்லை முன்னேற வேண்டும் என்ற தீர்மானங்களை ஒருபோதும் தொலைந்து போக விடவில்லை வலுவான கலாச்சாரம் பண்பு நிறைந்தவை மனதிலும் ஆன்மாவிலும் ஆழமாக பதிந்துள்ள எண்ணங்களின் பிணைப்பின் உள்ளார்ந்த ஆற்றலை இந்தியா கொண்டுள்ளது அதாவது இந்தியா அனைத்து ஜனநாயகத்திற்கும் தாய் என்பதை உலகம் அறிந்திருக்கவில்லை ஜனநாயகத்தை உயிர் துடிப்பாக கொண்டிருப்பவர்கள் உறுதியுடன் செயல்படும்போது அது உலகின் சக்திவாய்ந்த வாய்ந்த ஏவுகணை சுல்தான்களை கூட அளிக்கும் இந்த ஜனநாயகத்தின் தாயான இந்தியா இந்த விலை மதிப்பற்ற வலிமை நம்மிடம் உள்ளது என்பதை அனைவருக்கும் நிரூபித்துள்ளது எழுபத்தி ஐந்து ஆண்டுகால பயணத்தில் நம்பிக்கைகள் ஆசைகள் ஏற்றத்தாழ்வுகளுக்கு மத்தியில் நம் அனைவரின் தான் நாம் இதுவரை வர முடிந்தது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் எனது நாட்டு மக்கள் எனக்கு இந்த பொறுப்பை வழங்கியபோது போது வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையின் கொத்தளத்தில் இருந்து என் அன்பான நாட்டு மக்களுக்கு நமது நாட்டின் புகழ்பாடும் பாக்கியத்தை பெற்ற சுதந்திர இந்தியாவில் பிறந்த முதல் பிரதமர் நான் இந்தியாவின் கிழக்கு அல்லது மேற்கு வடக்கு அல்லது தெற்கு கடற்கரை பகுதிகளில் அல்லது இமயமலை சிகரங்கள் என மிக தொலைவில் உள்ள அச்சரேகைகள் மற்றும் தீர்க்கரேகைகளில் இருந்து ஒவ்வொரு மூலைகளையும் அடைந்து மகாத்மா காந்தியின் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற தொலைநோக்கு இலக்கை நிறைவேற்ற நான் எந்த ஒரு வாய்ப்பையும் விட்டு வைக்கவில்லை கடைசி மைலில் உள்ளவர்களுக்கும் அதிகாரம் அளித்தல் மற்றும் உயர்த்துவது என்ற அவரது இலக்கு நான் என்னை அர்ப்பணித்துள்ளேன் இன்று அமிர்த பெருவிழாவில் புகழ்பெற்ற எழுபத்தைந்து ஆண்டுகளை நாம் கொண்டாடுகிறோம் எழுபத்தி ஆறாவது வருடத்தின் முதல் காலையில் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தேசத்தை பார்த்ததில் பெருமிதம் அடைகிறேன் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் விஷயங்களை மாற்ற விரும்புகிறார்கள் விஷயங்கள் மாறுவதை காண விரும்புகிறார்கள் ஆனால் காத்திருக்க தயாராக இல்லை தன் கண்ணெதிரே இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்று விரும்பி அதை தன் கடமையின் ஒரு பகுதியாக செய்ய விரும்புகிறேன் மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசுகளாக இருந்தாலும் உள்ளாட்சி அமைப்புகளாக இருந்தாலும் இல்லை எந்த மாதிரியான ஆட்சி அமைப்பாக இருந்தாலும் சரி நாம் ஒவ்வொருவரும் இந்த இலட்சிய சமுதாயத்திற்கு தீர்வு காண வேண்டும் அவர்களின் கனவுகளை நிறைவேற்ற நாம் அதிக நேரம் காத்திருக்க முடியாது என்று நான் நம்புகிறேன் நமது இலட்சிய சமுதாயம் நீண்ட காலமாக காத்திருக்கிறது ஆனால் இப்போது அவர்கள் தங்கள் வருங்கால சந்ததியினரை காத்திருக்கும்படி கட்டாயப்படுத்த கூடாது எனவே இந்த அமிர்த காலத்தின் முதல் விடியல் இந்த இலட்சிய சமுதாயத்தின் அபிலாசைகளை நிறைவேற்ற நமக்கு ஒரு பெரிய பொன்னான வாய்ப்பை கொண்டு வந்துள்ளது சமீபத்தில் இது இதுபோன்ற ஒன்றிரண்டு சக்திகளை நாம் பார்த்திருக்கிறோம் அனுபவித்திருக்கிறோம் இது அதுதான் இந்திய கூட்டு உணர்வின் மறுமலர்ச்சி இந்த விழிப்புணர்வும் மறுமலர்ச்சியும் தான் நமது மிகப்பெரிய சொத்து என்று நான் நினைக்கிறேன் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை நாட்டில் மறைந்துள்ள சக்தியை மக்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் ஆனால் கடந்த மூன்று நாட்களாக மூவர்ண கொடியின் பயணத்தை நாடு கொண்டாடும் விதத்தில் மூவர்ண கொடியால் வெளிப்பட்டிருக்கும் நமது நாட்டின் சக்தியை சமூக அறிவியலின் முன்னே முன்னணி வல்லுநர்களால் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் உலகமே இந்தியாவை பெருமையுடனும் எதிர்பார்ப்புடனும் பார்க்கிறது இந்திய மண்ணில் நிலவும் பிரச்சினைகளுக்கு மட்டுமே தீர்வு தேட ஆரம்பித்துள்ளது உலகில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் உலகத்தின் சிந்தனையில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் எழுபத்தைந்து வருட அனுபவ பயணத்தின் விளைவு